சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கடைசி அந்திம காலவர்களும் தாவீதுக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்து இருதயத்துல, என்னன்னா துன்மார்கள் செழிப்பாயிருக்கிறார்கள், நீதிமான்கள் அதிகமாய் பாடுபடுகிறார்கள், உபத்திரப்படுகிறார்கள். இந்த அனுபவம் தாவீதுடைய அந்திம காலம் வரையில் இருந்திருக்கிறது. துன்மார்கள் செழிப்பாயிருக்கிறார்கள், அவர்கள் கை ஓங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தாவீதின் கைகள் இறங்கி இருக்கிறது, அல்லது பாடுகள் அதிகமா இருந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் பக்தன் தாவீதுக்கு இந்த கேள்வி, ஏன் ஆண்டவரே இப்படி உமக்கு உண்மையா இருக்கிற உத்தமா இருக்கிற எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? ஆனா உமக்கு பயப்படாதவன் செழிப்பா இருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா, அவனுக்கு காரியங்கள் நடக்குது, அவன் காரியங்கள்ல ஜெயமா இருக்குது. உமக்கு பயந்து ஜபம் பண்ணி உண்மையே பின்பற்ற எனக்கு ஏன் இப்படி? இந்த கேள்வி தாவீதுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரல இருந்து பாரு. அதனால நீதிமான்களை கர்த்தர் கைவிட்டு விட்டார்ன்னு அர்த்தம் அல்ல, துன்மார்க்கர் எப்பொழுதும் செழிப்பா இருப்பாரு அர்த்தம் அல்ல, துன்மார்க்கர் எப்படி இருப்பாலும் புல்லை போல அறுப்புண்டு போவார்கள், காலையில முளைக்கும் சாயந்தரம் காணாமல் போயிடும். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல, அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு எத்தனை சோதனை போராட்டம் வந்தாலும் அவன் கேதுரோய் போல் இருப்பான், அவன் அசைக்கப்படாது இருப்பான். மட்டுமல்ல, 125 சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தால், அசையாமல் இருக்கிற சியோன் பருவத்தை போல் இருப்பானா. மலை போலனா என்ன அர்த்தம்? மலைக்கு புயல் வரும், காற்றடிக்கும், ஆக என்னத்தான் நடந்தாலும் பூகம்பம் வந்தாலும் மலை அசையாது. ஆமென். புல்லு அப்படி இல்லை, நானல் அப்படி இல்லை, சின்ன காத்து அடிச்சாலும் அது பறந்து போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதே போல துன்மார்க்கருக்கு சின்ன சோதனை வந்தா இருக்கிற இடம் தெரியாம போயிருவான். ஆனால் நீதிமானுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் அவன் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்ப இருக்கிற நிலைமை பார்க்காதீங்க. நான் இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்க யாரையும் துன்மார்க்கனோடு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்க அது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை பார்ப்போம், நம்ம பாதை வேற, அவங்க பாதை வேற. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டு நாம் யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஆக நமக்கு வகுத்த பாதை என்பது வேற. ஹல்லேலூயா. நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நீதிமான்களா இருக்கிற அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களாகி நீங்களும் நானும் இத்தனை சோதனை நெருக்கம் பாடு வந்தாலும் சரி, பயப்படாதிருங்க. சியோன் பருவத்தை போல நிலைத்திருக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.